ஜனவரி 14 அன்று ஹுமைதான் ஆடிட்டோரியத்தில் அல் ஜுபைல் கிழக்கு மாகாணத்தில் மிகப்பெரிய வினாடி வினா போட்டி ஒன்றை கியூரியாசிட்டி ஏற்பாடு செய்தது. கியூரியாசிட்டியின் வினாடி வினா மாஸ்டர் திரு ஆசிம்கான் ஒரு அனுபவமிக்க வினாடி வினா மற்றும் அல் ஜுபைல் சர்வதேச இந்திய பள்ளியின் முன்னாள் மாணவருமான இவர் தனது பாணியில் பார்வையாளர்களை கவர்ந்தார். அவரோடு விடாமுயற்சியுடன் குழு உறுப்பினர்கள் போட்டியின் சுமூகமான செயல்பாட்டை உறுதி செய்தனர். டூன்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல், அட்தம்மம் இன்டர்நேஷனல் இந்தியன் ஸ்கூல், அல் ஜுபைல் டூன்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல், அல் ஜுபைல் மற்றும் அல் முனா இன்டர்நேஷனல் ஸ்கூல், அட்தம்மம் போன்ற பல்வேறு இந்திய பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். விருந்தினர் திரு அப்துல் மஜீத், தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் யூனிவர்சல் இன்ஸ்பெக்ஷன் கம்பெனியின் நிர்வாக இயக்குநர்கள் கலந்து கொண்டனர். பல்வேறு சமூக தலைவர்கள் மற்றும் பெற்றோர்களுடன் உற்சாகமான பார்வையாளர்கள் மத்தியில் வினாடி வினாவின் ஈர்க்கக்கூடிய சுற்றுகளை பார்த்து மகிழ்ந்தனர். கியூரியாசிட்டி 8 அணிகளின் பிரதிநிதித்துவத்தை கொண்டிருந்தது. ஒவ்வொன்றும் 3 மாணவர்களை கொண்டது. வினாடி வினா பங்கேற்பாளர்களின் அறிமுகத்துடன் தொடங்கியது மற்றும் போட்டியின் விதிகள் விளக்கப்பட்டன. இது மந்தநிலை, மிலா, பிக்சர் பெர்ஃபெக்ட், மேடே போன்றவற்றை கொண்ட ஒரு சுவாரஸ்யமான 7 சுற்று போட்டியாகும். திரு அப்துல் மஜீத் பத்ருதீன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகளையும் விருதுகளையும் வழங்கினார். 1வது சாம்பியன்ஷிப் டிராஃபியை மீட் பண்டாரி, அதியன் இர்ஃபான் கான், நபீல் பின் தஸ்னீம் ஆகியோர் கொண்ட சர்வதேச இந்திய பள்ளிகள் ஆண்கள் அணி வென்றது. அடுத்ததாக 1வது ரன்னர் அப் டூன்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் தம்மம் பாய்ஸ் டீம் சையத் பெலால் முராசர், ரித்விக் சர்மா, ஆருஷ் குப்தா மற்றும் கடைசியாக 2வது ரன்னர் அப் அல்முனா இன்டர்நேஷனல் பள்ளி தமாம் ஆண்கள் அணி எஹதேஷாம் அகமது கான், ஃபவுசான் கான், அப்ரார் முல்லா ஆகியோர் தங்கள் கடைசி மூச்சு வரை விளையாடினர். கியூரியாசிட்டி என்பது சவுதியில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட மற்றும் அறிவூட்டும் வினாடி வினா போட்டியாகும். கியூரியாசிட்டி போன்ற தளங்கள் மூலம் இளைய தலைமுறையினரிடம் ஒரு போட்டி மற்றும் ஆரோக்கியமான மனப்பான்மை உருவாக்குவதற்கான நம்பிக்கை உள்ளது மற்றும் திரு அப்துல் மஜீத் பத்ருதீன் இந்த நிகழ்வுகளை பாராட்டினார். கியூரியாசிட்டி குழு மற்றும் மாணவர்களை ஊக்கப்படுத்தினார். உயர் திரு அப்துல் மஜீத் பத்ருதீன் அவர்கள் சாம்பியன்களை ஊக்குவித்து கௌரவித்தார். மேலும் யூனிவர்சல் இன்ஸ்பெக்ஷன் கம்பெனி லிமிடெட் எனும் தனது சொந்த நிறுவனத்தின் சார்பாக பரிசுகளை வழங்கியதும் குறிப்பிடத்தக்கது. நேயர்களே, புதிய செய்திகளுக்கு சவுதி தமிழ் மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். இன்றைய செய்திகளை தங்களுக்காக வாசித்தளித்தது முகமது இஸ்மாயில். அன்பு தமிழ் உறவுகளே, எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள். மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்.